வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளரும் இந்தியாவின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவருமான காவ்யா மாறன் பற்றி பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். 32 வயதேயான இளம் தொழிலதிபரான காவ்யா மாறன் சன் நெட்வொர்க்கின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பணியாற்றி வருகிறார். மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் காவ்யா மாறன் 1992 ஆகஸ்ட் 6 கலாநிதி மாறன் காவிரி தம்பதியினரின் ஒரே மகளாய் சென்னையில் பிறந்தவர். டிஏவி கேர்ள் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் பள்ளி படிப்பை முடித்த இவர் ஸ்டெல்லான் மேரிஸ் கல்லூரியில் பிகாம் முடித்து பட்டம் பெற்றார். தொடர்ந்து லண்டனில் உள்ள வார்விக் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ முடித்தவர் பட்டம் பெற்ற கையோடு தனது தந்தையின் சன் நெட்வொர்க் குழுமத்தில் வேலைக்கு சேர்ந்தார். 2016 சன் நெட்வொர்க்கில் வேலைக்கு சேர்ந்த காவ்யா ஆரம்பத்தில் சன் மியூசிக் சேனலை மட்டும் நிர்வகித்து வந்தார். அவரது நிர்வாக திறமையின் மீது நம்பிக்கை ஏற்படவே சன் நெட்வொர்க் நடத்தும் அனைத்து எஃப்எம் சேனல்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பையும் கலாநிதி மாறன் காவ்யாவிற்கு அளித்தார். தீவிர கிரிக்கெட் பிரியரான கலாநிதி மாறன் ஐபிஎல் தொடர் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட 2008 சென்னை அணியை வாங்க முயன்றார். ஆனால் சில காரணங்களால் அது முடியாமல் போகவே 2012 டெக்கன் கிரானிக்கல் குழுமத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த டெக்கன் சார்ஜர்ஸ் அணியை விலக்கி வாங்கி அதை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியாக மாற்றினார். சன் நெட்வொர்க்கில் பணியாற்றி வந்த காவ்யாவின் திறமை மீது முழு திருப்தி ஏற்படவே 2018 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் சிஇஓவாக காவ்யா மாறனை நியமித்தார். 19,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட கலாநிதி மாறனின் ஒரே மகளாக இருந்தபோதும் இளம் வயதுக்கே உரிய கவனச்சிதறல்கள் எதற்கும் இடம் கொடுக்காத காவ்யா மாறன் சோசியல் மீடியாக்களில் கூட அக்கவுண்ட் இல்லாதவர். அதெல்லாம் சுத்த நேர விரயம் என்றே நண்பர்கள் வட்டத்தில் கூறுவாராம். தனது ரோல் மாடல் தாய் காவிரிதான் என அடிக்கடி கூறும் காவ்யா இந்தியாவிலேயே அதிகமாக, அதாவது வருடத்திற்கு 85 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் பிஸ்னஸ் உமனான காவிரி மாறனை போன்று பிஸ்னஸில் சாதிக்க வேண்டும் என்கிற லட்சியம் கொண்டவர். கலாநிதி மாறனுக்கு இணையாக காவிரி மாறன் சன் நெட்வொர்க்கின் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீடியாக்களில் காவ்யா மாறனை அனிருத், ரிஷப் பண்ட் மற்றும் அபிஷேக் சர்மா என பல பிரபலங்களுடன் இணைத்து கிசுகிசுக்கள் வெளியாகி வந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டு அலட்டி கொள்ளாத காவ்யா மாறன் பிஸ்னஸிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார். 32 திருமணம் செய்து கொள்ளாத காவ்யா பிஸ்னஸில் பெரிதாக சாதித்து விட்டுதான் திருமணம் என்பதில் உறுதியாக உள்ளாராம். மகளின் லட்சியத்திற்கு அணை போட விரும்பாத இந்த பிஸ்னஸ் தம்பதியும் காவ்யாவை இந்த விஷயத்தில் அதிகம் வற்புறுத்தியதில்லை. காவ்யாவின் நிர்வாக திறமையை பாராட்டி ஃபேஸ் அண்ட் ஃபோர்ஸ் பிஹைண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்கிற தலைப்பில் பிரபல இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் அவருக்கு தேவி விருது அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் நெட்வொர்க்கின் அனைத்து முக்கிய போர்டு மீட்டிங்குகளுக்கும் தவறாமல் காவ்யாவை தன்னுடன் அழைத்து செல்வதை கலாநிதி மாறன் வழக்கமாக வைத்துள்ளார். இன்றைய தேதிக்கு காவ்யா மாறனுக்கு மட்டும் தனியாக 409 கோடி ரூபாய் மதிப்பிற்கு சொத்துக்கள் உள்ளன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை நம்பர் 1 ஐபிஎல் டீமாக உயர்த்துவது, சன் நெட்வொர்க்கின் சார்பில் ஆங்கில சேனல் ஆரம்பிப்பது ஆகியவை தற்போது காவ்யாவின் குறிக்கோள்களாக உள்ளன. தமிழக முதல்வரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனின் அண்ணன் மகள், இந்தியாவின் முன்னணி பணக்காரரான கலாநிதி மாறனின் ஒரே மகள், இப்படி பவர்ஃபுல் பின்புலம் உள்ள போதும் கேளிக்கை கொண்டாட்டங்களில் நேரத்தை விரயமாக்காமல் முழு கவனத்துடன் பிசினஸில் ஈடுபட்டு வரும் காவ்யா மாறன் மேலும் உயர நாமும் வாழ்த்துவோம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.